தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோ லிஸ்ட்ல இருக்கவர் தான் நம்ம தலை அஜித் நம்ம தலை அஜித் பாத்தீங்கன்னா ஷாலினியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தான் ஆனா அவர் மேரேஜ் பண்ணிக்க என்னெல்லாம் பாடுபட்டாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் இல்லையா ஷாலினியோட சினிமா கேரியர் உச்சத்துல இருக்கும் போது அவர்கிட்ட தான் காதல சொல்லி திருமணத்துக்கு அக்செப்ட் பண்ண வச்சவர் தான் நம்ம தலை அஜித் ஷாலினி மட்டும் இல்லாம அவங்களோட சிஸ்டர் ஷாமலியும் சினிமாவில பரபரப்பா நடித்து வந்த காலக்கட்டம் அது அப்ப ரெண்டு பேரோட கால் ஷீட்டையும் ஷாலினியோட தந்தை தான் பாத்துட்டு இருந்தாராம் நிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு ரெண்டு பேருமே பல மொழியில பல படங்கள் ஆஃபீஸ்ல பிஸியா நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களா இந்த சிச்சுவேஷன்ல தான் தல அஜி ஷாலினி கிட்ட போயிட்டு லவ் சொன்னாரா உடனே அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களா சரிப்பா இதுக்கப்புறம் என்ன பொண்ணு பாக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தல அஜித் வந்து ஷாலினி வீட்டுக்கு போனாராம் பட் அவங்க அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லையாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாலினிய மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா வருமானம் வராது அப்படின்றதுனால ஒத்துக்கலையா ஆனா தல அஜித் உடனடியா அவங்களோட மாமனாருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு வா ஷாலினி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாராம் ஷாலினி விஷயத்துல யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்ம தல அஜித்துக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் வருமாங்க ஷாலினி விஷயத்துல யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலை அஜத்துக்கு அப்படி ஒரு கோவம் வருமா அந்த அளவுக்கு ஷாலினியை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்பவே நம்ம பல பத்திரிகையில பாத்துருப்போம் பட் இன்னைக்கு வரைக்கும் தலை அஜித் ஷாலினி ஜோடி போல வேற யார் வருவாங்க அப்படின்ற அளவுதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா சோ நம்ம தலை அஜித்தும் ஷாலினியும் எப்பவுமே சூப்பர்பான ஜோடி தாங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க